வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. நம்ம இப்போ ஓங்காரக்குடியில் இருக்கோம். ஐப்பசி மாத பௌர்ணமி முன்னிட்டு நிறைய அன்பர்கள் நம்ம குருநாதரை சந்திக்கிறதுக்கு வந்துட்ருக்காங்க. இப்போ ஒரு அன்பர் நம்ம கூட இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. உங்கள் பேருங்க ஐயா? ஆர் செல்வம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? பாண்டிச்சேரியிலேருந்து வரமா. சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியிலுக்கு முதல் முதல்ல எப்போ வந்தீங்க ஐயா? நாங்கள் போன வருஷம் நவம்பர் மாதம் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். என் கூட வந்த ஃப்ரெண்டு வந்து சொன்னார், இந்த மாதிரி அந்த இடத்துக்கு போனால் நம்ம நல்லது நடக்கும், கடவுளை நேரில் பார்க்குற மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். நான் போன வருஷம் வந்தேன். அப்போ நமக்கு ஹார்ட்டு கொஞ்சம் ப்ராப்ளம், அது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருந்தது. ஐயா கிட்டே வந்து ஆச்சரியம் வாங்கிட்டு போனேன். ஏப்ரல் மாதம் எனக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சுது. இப்போ நான் நல்லா இருக்கேன். அதுக்கு நன்றி சொல்கிறது தான் ஐயாவுக்கு வந்து பார்த்துட்டு நீ நன்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கோம். இப்போ இந்த உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த அனுபவம் எப்படி நீங்கள் உணர்றீங்க? ஏன்னா வந்து ஒரு ஆப்ரேஷன்லேருந்து நல்லபடியாக முடிஞ்சு வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க, அது ஐயாவோட ஆசைன்னு உணர்ந்து சொல்கிறீங்க. அது நீங்கள் கடவுள் நம்பிக்கையும் உண்டு, அதில் ஐயா வந்து பார்த்ததில் இன்னும் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாகி பரவாயில்ல, இந்த இடத்துக்கு போனோம்னாங்க நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வந்தேன். அதே மாதிரி எனக்கு நல்லபடியாக நல்லது நினச்சிது. இன்னும் மறுபடியும் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், அது கடவுள் ஐயா கிட்ட வேண்டியிருக்கிறேன், நல்லபடியாக அது நடக்கணும், எனக்கு மன இன்னும் மன திருப்தியாக இருக்கும். சரிங்க. இங்கே வந்து ஆசானை பார்க்குற அந்த முதல் தருணம் இருக்கும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆசானை பார்த்துருப்பீங்க, அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க ஐயா? நம்ம இது வரைக்கும் சித்தர்கள் வந்து கேள்வி தான் பட்டிருக்கிறோம், இது வரைக்கும் நேரில் பார்த்தது இல்லை. ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் நானும் ஐயாவை தான் நேரில் சித்தர் வடிவத்தில் ஐயாவை பார்த்துருக்கேன். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க ஐயா? நீங்கள் வந்து புதுமையாக இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளும் வாழ்க்கையில் ஒரு சித்தரை போய் பார்ப்போமான்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அந்த நோக்கம் எனக்கு நிறைவடைஞ்சு விட்டு. சரிங்க. இங்கே வந்து ஆசானை பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்கள் நண்பர்கள்கிட்டயோ இல்லை உங்கள் உறவினர்கள்கிட்டயோ சொல்லியிருக்கீங்க? எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கிறேன். நாங்களும் வரணும் தான் சொல்லியிருக்கோம். நாங்கள் எல்லாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதனால் ரொம்ப தூரமாக இருக்குது, வரத்துக்கு முடியலன்றாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இட்டு வரேன். சரிங்க. இங்கே ஓங்காரக்குடியில் நடக்கக்கூடிய அறப்பணிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப சந்தோஷம். நான் டிவிலையும் பார்த்துருக்கேன் அந்த ப்ரோக்ராம்லாம். எல்லா எங்கள் பாண்டிச்சேரி மாநிலத்திலும் நடத்துகிறாங்க. எல்லா இடத்துலையும் அன்னதான திட்டங்கள் நல்லா சிறப்பாக நடக்குது. மேலும் மேலும் அது ஓங்கி வளர ஐயாவாக வேண்டிக்கிறேன், முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். சரிங்க. அரங்க டிவியை பார்த்துட்ருக்க மக்களுக்கு குருநாதரை பற்றியோ இல்லை இங்கே ஓங்காரக்குடியில் நடக்கக்கூடிய பணிகளை பற்றியோ எதுவும் சொல்ல விரும்புறீங்களா ஐயா? நல்லா நல்லபடியாக இருக்குது. ஒன்று நமக்கு வந்தவங்களை உபசரித்து நல்லா பண்ணி ஐயாவை காட்டி ஆரம்பித்து அனுப்புகிறாங்க. அந்த சந்தோஷமாக அந்த போதுமான அது திருப்தியாக இருக்குது மனசுக்கு. நேயர்கள் அனைவரும் ஒரு வாழ்க்கையில் ஒரு டைமாவது இந்த இங்கே வந்து பாருங்கள் ஐயாவை, அது நல்லது, வாழ்க்கையில் நல்லது நடக்கும். வணக்கம். சரிங்க. இது நேரம் வரையில் உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, ரொம்ப நன்றி.